வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் மூவி ரிவ்யூவில் நம்ம பேச போகிறது வந்து பயணிகள் கவனிக்கும் ஆகா பிளாட்ஃபார்மில் வெளியே வந்திருக்க அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம். பயணிகள் கவனிக்கும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு படம் தான் கண்டிப்பாக. இந்த தலைப்பை வந்து முன்னாடியே நாவலாக வந்திருந்தது. அந்த படத்துக்கு அந்த நாவல் தலைப்பை வந்து கேட்டு வாங்கி இப்போ நம்ம படத்துக்காக வச்சுருக்காங்க. முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு தலைப்பு தான், ஏன்னா இந்த படத்துடைய கதை அமைப்பு வந்து அந்த மாதிரி ரொம்ப சராசரியாக சாதாரணமாக செஞ்சிடக்கூடிய, நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு குற்றத்தை பற்றிய படம் தான். நம்ம வந்து இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குற அந்த அன்னியன் படத்தில் ஒரு வசனம் வச்சுருப்பாங்க, அஞ்சு பைசா திருநா தப்பா, தப்புல சார், அஞ்சு பைசா, அஞ்சு கோடி பேர் அஞ்சு அஞ்சு பைசாவா, அஞ்சு அஞ்சு கோடி தடவை செஞ்சால் தப்பா. அது மாதிரி அஞ்சு பைசான்றது பார்க்குறப்ப சாதாரணமாக தெரியும், அதை பல பேர் செய்யும்போது அது ஒரு பெரிய க்ரைமாக வந்து முடியும். அது மாதிரி தான் ஒரு சின்ன விஷயந்தான் நாம் பண்ணும்போது நம்மளோட மன திருப்திக்காகவும் நம்மளுடைய நம்மளை நாமே மேதாவியாக நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு ஒரு பெரிய ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்ற நம்ம யோசிச்சே பார்த்ததே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம எதை வந்தாலும் அதை ரசிச்சிடுறோம், எதை வந்தாலும் பகிர்ந்துடுறோம். ஒரு நகைச்சுவை எண்ணத்தோடு எதை வந்து போட்டாலும் நம்ம உடனே அதை பகிர்ந்துடுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு மீம்ஸ் வருதுன்னா அந்த மீம்ஸ் என்ஜாய் பண்ணுறோம். மீம்ஸில் வந்து பல விஷயங்களை ப்ரொமோட் பண்ணவும் முடியும், பல பேருடைய வாழ்க்கையை போட்டு தெளிவும் முடியும். ஏன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு மீடியமாக வந்து மீம்ஸ் இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு மீம் ஏற்படுத்தக்கூடிய விளைவை தான் இந்த படம் வந்து காட்டுது. பேரலெல்லாம் ரெண்டு ஸ்டோரியாக மூவ் ஆகுது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா. வித்தார்த் வந்து இது வரைக்கும் பல வித்தியாசமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் இதில் ஒரு மாற்றுத்திறனாளியாக வாய் சரியாக பேச முடியாமல் செவி கேளாத ஒரு மாற்றுத்திறனாளியில் நடிச்சிருக்காரு. அவங்களுடைய மனைவியும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒரு அதே போல் அழகான ஒரு குடும்பமாக இருக்குது. அந்த குடும்பத்தை அவர் ரொம்ப பொறுப்பாக அழகாக நிகழ்த்திட்டு வர்றாரு. அதே போல் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வர்றாரு கருணாகரன், துபாய் ரிட்டனாக காட்டுறாங்க. அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு, அவருடைய குடும்பத்தை ரொம்ப அழகாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷனாக அவரை காட்டுறாங்க. இதில் ரொம்ப ஆறுதலான ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு முக்கியமான தவறு செய்யக்கூடியவர் வந்து கருணாகரன் தான். கருணாகரன் செய்த ஒரு முக்கியமான தவறு விதார்த்துடைய வாழ்க்கையை எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருது, எவ்வளோ ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்டுருதுன்றது தான் கதையோட முக்கியமான அமைப்பு. இந்த ஒரு காரணத்திற்காக ஒருவேளை கருணாகரன் கதாபாத்திரத்தை கெட்டவனாகவோ இல்லை ஒரு மோசமான ஒரு ஆளாகவோ எப்பயுமே சோசியல் மீடியாவில் தவறான கருத்து போடக்கூடியவனாகவோ இயக்குனர் காட்டியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இந்த படம் வந்து ஒரு வேணும்னே எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்திருக்கும். அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். ஏன்னா இந்த தவறு வந்து தவறு செய்பவர்கள் செய்யக்கூடிய தவறு மட்டும் அல்ல. தவறு செய்வதற்காகவே ஒரு வேலையை உட்காந்துருப்பாங்க. எந்நேரமும் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணுவோம், ட்ரெண்டிங்காகவே தப்பு தப்பாக ஏதாவது ஒன்று போடுவோம், வேணும்னே ஒருத்தவங்க பேரை கெடுப்போம், மரியாதை குறைவாக ஒரு பெரிய ஆளுகளை பற்றி பேசினோம்னா நமக்கு நம்ம பேர் வாங்கிடலாம் அப்படின்னு எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகியிருந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதில் அது மாதிரி ஒரு கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரம் உருவாக்கப்படாமல் அழகாக ஒரு நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு ஃபாரின் ரிட்டனாக வந்திருந்தாலும் தன் காதலை சொல்வதற்கு கூட அச்சப்படுகின்ற ஒரு சராசரியான மனிதனாக, நண்பர்களாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அக்கா புருஷனாக இருக்கட்டும், தன்னோட அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவை இழந்த பிறகு தன் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு பையன், அந்த கதாபாத்திரம் செய்யக்கூடிய யதார்த்தமான ஒரு தவறு. இது ஏன் அப்படி நான் வலியுறுத்தி இந்த கதாபாத்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இது எழுதப்பட்ட விதம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சிறந்த ஒரு அதாவது ஒரு நல்ல ஒரு மனுஷன் கூட செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு, ஒரு நல்ல மனுஷன், ஒரு அருமையான மனுஷன், அவர் செஞ்ச ஒரு சின்ன தவறு ஒரு இன்னொரு நல்ல மனுஷனுடைய வாழ்க்கையை பாதிச்சிருது. மகளுக்கு நிமோனியா வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு ரெண்டு நாட்கள் வந்து கூடவே இருந்து பார்த்துருப்பார் பொறுப்பாக. அவரை பார்த்துருந்தப்ப உறக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் பொண்டாட்டியெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவர் ஒரு ஆளாக தான் பொண்ணை வந்து அவ்வளோ பொறுப்பாக பார்த்துருப்பார். அப்படி பார்த்துக்கிட்ட அவர் வந்து மெட்ரோ ட்ரெயினில் வரும்போது அசந்து தூங்கிடுவார். யதார்த்தம் தானே, ரெண்டு நாளாக தூங்கலை அந்த மனுஷன், பாவம் யதார்த்தமாக தூங்கிடுறாரு. அவர் தூங்கியிருக்கிற விதத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு விதமாக படுத்திருக்காரு. ரொம்ப அசந்து தூங்குறம்போது மனுஷங்க எப்படி படுத்திருப்பாங்க, இதை பற்றியும் இதாக இருக்காது. அவங்களுக்கு வந்து தன்னிலை மறந்து தான் தூங்கியிருந்திருப்பாங்க. அப்படி தூங்கும்போது அந்த மனுஷனை ஃபோட்டோ எடுத்து குடிகாரன்னு சொல்லி மீம் போட்டிருப்பார் கருணாகரன். இந்த ஒரு மிகப்பெரிய தவறு ஏற்படுத்துகின்ற விளைவு தான் இந்த படத்தோடைய கதையுடைய அடித்தளம். அந்த பிளாட்டே அது தான், அது ஒரு அருமையான ஒரு, ஏன்னா சின்ன விஷயந்தான், ஒரு சாதாரண ஒரு ஃபேக் போஸ்ட்னால் வரக்கூடிய ஒரு விளைவுகள் என்ன அப்படின்றது தான் அந்த கதை. அதை காட்டிய விதம் ரொம்ப அருமையாக இருக்குது. விதார்த்த வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருந்தாலும்
ரொம்ப அழகாக அந்த அவங்களோட மன உணர்வுகள், அவங்களோட கோபங்கள், அவங்களோட நியாயமான பரிதவிப்புகள், ஒரு அப்பாவா வழி எல்லாத்தையும் அழகாக நடிச்சிருந்தார். கருணாகரனும் ரொம்ப நல்லாவே அவருடைய கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தார். எல்லா நடிகர்களுமே நன்றாகவே நடிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுனால தான். இருந்தாலும் கொஞ்சம் சில இடங்களில் ஒரு நாடகத்தன்மையும் கொஞ்சம் சோர்வடைந்த நிலையும் வர்றதையும் மறுக்க முடியல. ஏன்னா கதையோட அமைப்பே அது மாதிரி தான் இருக்குது. இதை தான் மெயினான பிளாட், இதை தவிர வேறு எதுவும் இல்லைன்றதுனால சில காட்சி கோர்வைகளை பார்க்கும்போது கொஞ்சம் தொய்வடைஞ்ச மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட படம் சுவாரஸ்யமாகவே முடிவடைகிறது. பயணிகள் கவனிக்கவும் திரைப்படம் நீங்கள் கவனிக்க வேண்டிய, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஒரு சிறிய தவறு, நாம் யதார்த்தமாக செஞ்ச சிறிய தவறு. இதுபோல் நம்ம வாழ்க்கையில் தினமும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போவோ தொலைஞ்சு போன குழந்தையை பற்றி இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவோ நடந்து முடிஞ்ச ஆப்ரேஷனுக்கு இப்போ பிளட்டு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எப்போவோ நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சமூக வலைதளங்கள் உருவான பிறகு நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரியர்களாக, ஒவ்வொருவரும் ஒரு படைப்பாளியாக உருவாக்கிட்டோம். உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கா இல்லையா எதுவுமே தேவையில்லை. நம்ம எதை பண்ணாலும் ஒரு உருவகம் தான். செல்ஃபி எடுத்து போட்டால் கூட அதில் ஒரு டேக்லைன் போட்டு அதை நம்ம ஒரு உருவமாக மாற்றுறோம். ஸோ எல்லோருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த பக்கத்து கேமராவில் நம்ம பார்த்துக்கிற வரைக்கும் தான் அது நமக்கானது. அது அப்படி வெளி உலகத்துக்கு போஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம் அந்தரங்கமாக எதை வச்சுக்கணும், எதை வெளிப்படுத்தணுன்றதும் நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். அதே போல் இது போல் ஒரு தகவலை பரப்புறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படின்றத யோசிக்க வச்சுருக்கு இந்த படம். ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆஹா பிளாட்ஃபார்மில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இது மாதிரி இன்னொரு படத்தோடைய விஷயத்தோடு நான் வர்றேன். நீங்கள் இந்த என்னோடய ரிவ்யூ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி டெவலப் பண்ணணுன்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். பை த வே, ஐ எம் இந்தியாஸ் ஃபஸ்ட் டைரக்டர் ஆன் வீல் சேர். ஹரிகணேஷ் பரமசிவம் சைன் ஆஃப்.